ஆனால் மக்களை நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் நெட்டிசன். ஸோ இன்றைக்கான வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் வந்து லாக்டவுன் வந்து போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு 2 weeks லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ தான் லாக்டவுன் அது மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாலும் நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிட்லேருந்து நம்ம வந்து பார்த்துக்காக முடியுமே. ஸோ அதுக்கு வந்து மாஸ்க்கு, ரெகுலராக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் இருந்தாலுமே வேக்சின் ஒரு விஷயம் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 2021 வேக்சின் தான் வந்து ஒரு மெயின் ஒரு டிஃபெண்டராக இருக்குது கோவிட்டுக்கு. ஸோ எல்லாருமே வேக்சின் வந்து போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் வந்தும் சரி, செலிப்ரிட்டி சைடில் வந்தும் சரி, ஒரு இது மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும், சில பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை, வேக்சின் போடுறதும் இல்லை. ஸோ இப்போ இந்த வேக்சின் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய கண்ட்ரி அவங்கவுங்களுக்கே வந்து வேக்சின் வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம இந்தியா எடுத்தாலும் சரி, அமெரிக்கா, ரஷ்யா எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேக்சின் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து 2 vaccine அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 2 vaccineல வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது, இந்த 2 vaccineல வந்து எந்த வேக்சின் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த 2 vaccineஐ விட இன்னும் ஒரு 4 vaccine இருக்குது. அமெரிக்காவது ஒன்று இருக்குது, ரஷ்யாவது ஒன்று இருக்குது, சைனாவது ஒன்று இருக்குது, யூகேது ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 6 vaccine வந்து இப்போதைக்கு எல்லா கண்ட்ரிலையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம 2 vaccine தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 vaccineல எந்த வேக்சின் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, எந்த வேக்சின் வந்து போடலாம், நம்ம எதுக்கு வந்து இது வந்து அதிகமாக இருக்குது, பவர் வந்து அதிகமாக இருக்குது கொரோனாலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருவோம். ஸோ இந்தியாவில் நம்ம சொன்ன மாதிரி 2 vaccine இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒன்று வந்து கோவேக்சின், இன்னொன்று வந்து கோவிஷீல்டு. ஸோ இந்த 2 vaccineல எது போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கோவேக்சின் போடலாமா, கோவிஷீல்டு போடலாமா, கோவேக்சின் போட்டால் சைட் எஃபெக்ட் எதனா வருமா, கோவிஷீல்டு போட்டால் சைட் எஃபெக்ட் வருமானு சொல்லிட்டோம். அதேமாரி இதில் இது 2 போட்டால் எது வந்து நமக்கு ரொம்பவே வந்து டிஃபெண்டராக இருக்கும், அதாவது ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும், எந்த எதுவும் வராது, கொரோனாவிலேருந்து ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேக்சின்ஸ் பற்றி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவிஷீல்டு எடுப்போம். கோவிஷீல்டுன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவோடது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூகேவோடது. ஸோ யூகேயில் இருக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராஜெனிக்கா ஒரு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து தான் இந்த கோவிஷீல்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கோவிஷீல்டு ஓட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபார்முலா வந்து அப்படியே இந்தியாவை வாங்கிட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டியூஷன், ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் சீரம். ஸோ அவங்க வந்து அந்த ஃபார்முலாவை வாங்கிட்டு இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு இம்போர்ட்டும் பண்ணுறாங்க, நம்ம இந்தியன் பீப்புளுக்கும் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கோவிஷீல்டுன்றது இந்தியாவது இல்லாதது, யூகே இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ஃபார்முலா எப்படின்னா, இது வந்து நார்மலாக அந்த காஃப் கோல்டு இருக்குல்ல, ஸோ அதை அது இந்த காஃப் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பான்சியோட இதிலிருந்து அந்த காஃப் கோல்டு வைரஸை வந்து எடுத்து, ஸோ அதை வந்து வீரியத்தை குறைச்சி, ஸோ அதுக்கப்புறமா அதை ஒரு வேக்சினாக வந்து உருவாக்கியிருக்காங்க இதை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொரோனாக்கு ஈக்குவல் தான், அது கொரோனா வைரஸை பிடிச்சி பண்ணல, கொரோனா மாதிரி இருக்க ஒரு வைரஸ் சிம்பான்சியில் இருக்குது, அதுவும் வந்து காஃப் கோல்டு உருவாக்குற ஒரு வைரஸ். ஸோ அந்த வைரஸை எடுத்து அது ஒரு வீரியமை குறைச்சி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா புது டெக்னாலஜி, இது வரைக்கும் இது வந்து ட்ரையலில் தான் இருந்தது. ஆனால் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இதை வந்து 3 stageமே இவங்க வந்து முடிச்சிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், 3rd stage. ஸோ இந்த 1st stage, 2nd stage, 3rd stage என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 பேருக்கு, செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 10,000 பேருக்கு, 3rd stage ஒரு 1,00,000 பேருக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்ரூவலே பண்ணணும் இதுக்கு. ஸோ இது வந்து அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது பண்ணிட்டு அப்புறமா தான் இது இந்தியாவில் வந்து அவைலபிளாகவும் இருக்குது, யூகேலாம் அவைலபிளாக இருக்குது, நிறைய கண்ட்ரிக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த வேக்சின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோவிஷீல்டை. ஸோ கோவேக்சின், ஸோ கோவேக்சின்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. ஸோ இந்தியா உருவாக்கின வேக்சின் தான் கோவேக்சின். இது பார்த்தீங்கன்னா எங்கே உருவாக்குனாங்கன்னா இந்தியாவில் ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாரத் பயோடெக் பற்றி சொல்லணும்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாகவே இந்த ஒரு தடுப்பூசி இதில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான். ஸோ நிறைய தடுப்பூசியை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியும் ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க உருவாக்குன இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கோவேக்சின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரிஜினலாகவே கொரோனா வைரஸ், இப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அந்த கொரோனா வைரஸை பிடிச்சி அதை வந்து ஒரு டம்மியாக, ஒரு வீரியம் குறைஞ்ச டம்மி கொரோனா வைரஸாக அதை வந்து மாடிஃபை பண்ணி
அது ஒரு வேக்சினாக வந்து இவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா, நம்மக்குள்ளே வந்த வேக்சின் போன உடனே ஒரிஜினல் கொரோனா வைரஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட இது இருக்குல்ல, டிஃபெண்டர் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து ஒன்றா செல்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ண போவோம். ஸோ அப்படி போகும்போது அது டம்மி கொரோனா வைரஸ்ன்றதுனால, அது செத்துப்போன கொரோனா வைரஸ்னால என்ன ஆயிடும்னா, அது ஒரு அது வந்து டிஃபெண்ட் பண்ணி நம்ம இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்ம பாடியை. ஸோ இப்போ அது டம்மின்றதுனால இந்த செல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அது மொத்தமாக ஒரு வைரஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்ததால் அங்கேயே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரிஜினலாகவே ஒரு வீரியம் இருக்க கொரோனா வைரஸ் வந்தாலுமே இது எப்படி வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஈஸியாக வந்து இதை பண்ண முடியறதுனால இந்த கொரோனா வைரஸே பிடிச்சி அவங்க அடித்து இது பண்ணியிருக்காங்க, வீரியம் குறைச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கோவிஷீல்டும் அதே பேஸர், கொரோனா வைரஸ் பேஸர் தான் அந்த இதுவுமே, அதுவும் அந்த சொல்கிறது அந்த இதுவுமே ஃபார்முலாவுமே. ஸோ அதே கோவிஷீல்டு கோவேக்சின் ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். இது வந்து சிம்பான்சிலேருந்து எடுத்தது ஒரு இது, இது வந்து ஒரிஜினல் கொரோனா வைரஸ் செய்கிறது வீரியம் குறைச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ரெண்டுத்தில் எது போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு அலர்ஜிலாம் வருது வந்து ஃபஸ்ட் ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் வரது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ரிப்போர்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, உங்கள் இதில் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா, உடம்புல நார்மலாகவே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கோவிஷீல்டு போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோவேக்சின்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு முடித்தாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து வேக்சின் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ் மார்ச் மாதம் தான் முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்க மூணு ஸ்டேஜும் இவங்களும் முடிச்சாச்சு. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து எதனா எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கோவேக்சின் போடலாம். எதிர் சொத்தி வந்து நீங்கள் பர்த்லேயே வந்து ரொம்ப கம்மின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கோவிஷீல்டு ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட்டு எப்போ வந்து ஊசி போடக்கூடாதுன்னா, இந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது, பீரியட் டைமில் இருக்கும்போது, அதேமாதிரி ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குன்னா அப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் எடுக்காதீங்க. நார்மல் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் வேக்சின் வந்து கோவேக்சின் எடுத்தாலும் சரி, கோவிஷீல்டு எடுத்தாலும் சரி, பட் ரெண்டுமே ரெண்டு எடுத்தாலுமே ரெண்டுமே நீங்கள் ரெண்டு டோஸ் போட்டு தான் ஆகணுமே. ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் வந்து 28-56 வரைக்கும் நீங்கள் வந்து கோவேஷீல்டாக இருந்தாலும் சரி, கோவேக்சினாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு 50 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எடுத்தாகணும். எது கோவேக்சின் படினா கோவேக்சின் தான் செகண்ட் டோஸ் இருக்கணும், கோவிஷீல்டு படினா கோவிஷீல்டு தான் செகண்ட் டோஸ் இருக்கணும். ஸோ அஸ் பர் த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு வந்து 80% வந்து ஒரு இது ப்ரொடக்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவேக்சின் பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து ப்ரொடக்ஷனாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லலாம் வந்து இது வந்து ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே. ஸோ ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா கோவேக்சின்ன்றது பார்த்தீங்கன்னா 1200 இருக்கும், கோவிஷீல்டு வந்து 850-800 வந்து வித்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த கோவின் வெப்சைட்டில் போயிட்டு, இந்தியாவில் கோவின் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணிவிட்டு உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே வந்து கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி, கோவேக்சின் இருந்தாலும் சரி, ரெண்டுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ மெக்கே நோட் என்னென்னா, எது போடுறீங்களோ அதான் செகண்ட் டோஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்குது யூஸ் பண்ணுற ரெண்டு இது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடது வந்து வரப்போகுது, அது வந்து இன்னும் யாரும் இது போடல இந்தியாவில், ரஷ்யா இதோட இதுவை இப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 3 lakh சம்திங் இன்ஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு சைட் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு போட்டால் தான் தெரியும். இது வரைக்கும் யாரும் போடலை ரஷ்யாவோட இன்ஜெக்ஷன் இந்தியாவில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து பார்ட் 2 வீடியோவை பார்ப்போம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பார்ட் 2 வீடியோவில் ஸ்புட்னிக் அண்ட் ஃபைசர் இருக்குது, அப்போ சைனாவோட இது இருக்குது, யூகேவோட இது இருக்குது. சைனாவோடது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்து அதோடய ஃபார்முலா எப்படி தான் அதுமாரி வந்து வெளியே சொல்லலை, அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க வெளியே, அவங்க சீக்கிரட்டாக தான் உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அவங்களோடதும் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நிறைய கண்ட்ரியும் கொடுத்துட்ருக்காங்க, பக்கத்து கண்ட்ரி பாகிஸ்தான்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க வேக்சினை. ஸோ அது சைனா ஓடுது, ரஷ்யா ஓடுது, அமெரிக்கா ஓடுது, ஃபைசர் இருக்குது, அது எல்லாமே அடுத்த வீடியோ பார்ப்போம். அது அதோட ஃபார்முலா எப்படி, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதோட பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு கோவிட்டுக்கு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை பை.